தினரம் வகுப்பு மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோ தொகுப்புல ரெஃப்ரெஷர் கோர்ஸ் மாடல் 2021 மற்றும் 22 கல்வியாண்டுக்கான ஆங்கில இலக்கணம் தொடர்பான பதிவுகள் தான் நம்மளோட சேனல் இது வரையும் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் எல்லாத்தையும் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் செட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம எப்பெல்லாம் வீடியோ அப்லோட் பண்ணுறோமோ அப்பெல்லாம் உங்கள் கையில் உடனுக்குடன் கிடைக்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பதிவு எஃபெக்டிவாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பர்களுக்கும் ரெக்கமெண்ட் பண்ணி அவர்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி குறிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சரி வாங்க நம்ம இன்றைய பதிவுக்குள்ளே போகலாம். இன்றைய பதிவு 7வதாக கொடுக்கப்பட்ட கண்டிஷனல் கிளாஸஸ் தான். நம்ம இதுவரைக்கும் 6 வீடியோக்கள் போட்டிருக்கோம் 11th இங்கிலீஷ் ரெஃப்ரெஷர் கோர்ஸ் மாடலில். அந்த பதிவுகளை நீங்கள் பார்க்கல அப்படின்னா ஐ கார்டில் உங்களுக்கு அடுத்தடுத்து கொடுக்குறேன், அது போக என் ஸ்க்ரீனில் பிளேலிஸ்ட்டாக கொடுத்துட்றேன். அந்த பதிவுகளை பார்த்துட்டு இந்த பதிவுக்கு வாங்க. நம்மளோட சேனலை அடுத்தடுத்து இந்த ரெஃப்ரெஷர் கோர்ஸ் மாடல் சம்பந்தமான வீடியோக்கள் வரிசையாக நாங்கள் தொகுத்து வழங்கிக்கிட்டு வந்துட்ருக்கோம். உங்களோட ஆதரவுக்கு மிக்க நன்றி. ஏன் நான் சொன்ன மாதிரி 7வதான தலைப்பு கண்டிஷனல் கிளாஸஸ். இதற்கு மற்ற பெயர்கள்லாம் உண்டு, கண்டிஷனல் சென்டென்சஸ்ன்னு சொல்லுவாங்க அல்லது இஃப் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி வாங்க நம்ம அதை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். டீச்சர் ஆக்டிவிட்டி 1, The teacher discusses the structure of conditional clauses. Conditional sentences consist of your main clause and a conditional clause. Parenthesis la kuduthirukanga parunga, sometimes called if clause. The conditional clause usually begins with if or unless. The conditional clause can occur before or after the main clause. அதாவது கண்டிஷனல் கிளாஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு இஃப் அப்படிங்கிற வார்த்தையை வைத்தோ அல்லது அன்லெஸ் அப்படிங்கிற வார்த்தையை வைத்தோ உங்களுக்கு கலவை வாக்கியமாக வரும். குறிப்பாக உங்களுக்கு ஃபெஸ்டிவல் டயத்தில் போடுவாங்க, ஒரு பொருள் எடுத்தால் இரண்டு பொருள் இலவசம். அதாவது இஃப் யூ பை 1 ஜீன்ஸ் பேண்ட் யூ கேன் கெட் 2. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஆஃபர்டபுள் ப்ரைஸஸ் அல்லது கண்டிஷன் பேஸ் பண்ணி தான் வரும். இது மொத்தம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 டைப்ஸ் இருக்குது. அதில் குறிப்பாக ஃபஸ்ட்டு உங்களுக்கு 0 டைப்னு சொல்லுவாங்க. பாருங்கள், த டீச்சர் டாக்ஸ் அபவுட் த டைப்ஸ் ஆஃப் கண்டிஷனல் கிளாஸஸ். 0 டைப் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா உங்களுக்கு ஃபேக்ட்டு, யூனிவர்சல் ட்ரூத்து. அதாவது என்னென்னா, இப்போது ஒரு கண்ணாடி கிளாஸ் கையில் இருக்க அந்த கண்ணாடி கிளாஸை போட்டால் என்னாகும், உடஞ்சி தான் தீரும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபேக்டோ அல்லது ஒரு யூனிவர்சல் ட்ரூத்தை டிபெண்ட் பண்ணி வந்துச்சு அப்படின்னா வி கேன் மேக் எ சென்டென்ஸ் இன் டு 0 கண்டிஷன் பார்க்கலாம். இட் இஸ் ஆஃபன் யூஸ்டு டு ரெஃபர் டு ஜெனரல் ட்ரூத்ஸ். இன் 0 கண்டிஷனல் சென்டென்சஸ் The word if can usually be replaced by the word when without changing the meaning. ஸோ இந்த மாதிரி 0 கண்டிஷனில் வர்றப்ப if எடுத்துகிட்டு when போட்டாலும் அப்ளிக்கபிள்ங்கிறாங்க. ஆனால் பட் மெயினாக நீங்கள் தெரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயம் என்னது, ஜெனரல் ட்ரூத். ஸோ அந்த மாதிரி வர சிச்சுவேஷனுக்கு நம்ம இஃபை பயன்படுத்தியோ அல்லது இஃபை ரீப்ளேஸ் பண்ணி வென்னை பயன்படுத்தியோ வாக்கியங்கள் அமைக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. டைப் 1 பாருங்கள், இட் இஸ் யூஸ்டு டு ரெஃபர் த ப்ரெசன்ட் ஆர் ஃபியூச்சர் வேர் த சிச்சுவேஷன் இஸ் ரியல். த டைப் 1 கண்டிஷனல் ரெஃபர்ஸ் டு எ பாசிபிள் கண்டிஷன் அண்ட் இட்ஸ் ப்ராபபிள் ரிசல்ட். அதாவது என்னென்னா, டைப் 1 பொறுத்தல உள்ள உங்களுக்கு கண்டிஷன் சைடு சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் வரும், ரிசல்ட் சைடு சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ் வரும். டைப் 2, இட் இஸ் யூஸ்ட் டு ரெஃபர் டு எ டைம் தட் இஸ் நவ் ஆர் எனி டைம் அண்டு எ சிச்சுவேஷன் தட் இஸ் அன்ரியல். நல்ல மைண்டில் போட்டுக்குங்க, டைப் 1 ரியல், இது அன்ரியல். தீஸ் சென்டென்சஸ் ஆர் நாட் பேஸ்ட் ஆன் ஃபேக்ட். ஸோ மேலே வந்த 0 கண்டிஷன் ஃபேக்டில் வரும், ஆனால் செகண்ட் 1 எதில் வராது, ஃபேக்டில் வராது. த டைப் 2 கண்டிஷனல் இஸ் யூஸ்டு டு ரெஃபர் டு எ ஹைப்போதிட்டிக்கல் கண்டிஷன் ஆர் இட்ஸ் ப்ராபபிள் ரிசல்ட். ஸோ ஹைப்போதிட்டிக்கல் கண்டிஷன் சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்பொழுது நான் ஒரு அரசனாக இருந்தால் ஏழ்மையை நான் போக்கி விடுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. இஃப் ஐ வேர் அ கிங் ஐ வுட் டெஸ்ட்ராய் த பாவர்ட்டி. டைப் 3 பாருங்க, இட் இஸ் யூஸ்ட் டு ரெஃபர் டு எ டைம் தட் இஸ் இன் த பாஸ்ட். அதாவது இந்த டைப் 3ல வரக்கூடியது பாஸ்டை ரெஃபர் பண்ணுங்கிறாங்க பாருங்க. அண்ட் அ சிச்சுவேஷன் தட் இஸ் கான்ட்ரரி டு எ ரியாலிட்டி. த ஃபேக்ட் தே ஆர் பேஸ்ட் ஆன் or the opposite of what is expressed. The type 3 conditional is used to refer to an unreal past condition and its probable past result. அதாவது பார்த்தீங்கன்னா, டைப் 2 பொறுத்த லெவலில் உங்களுக்கு என்ன டென்சஸ் வரணும்னா கண்டிஷன் சைடு சிம்பிள் பாஸ்ட் டென்ஸும் ரிசல்ட் சைடு ஃபியூச்சர் இன் பாஸ்ட் வரணும். இப்போ நம்ம பார்க்குற இந்த டைப் 3ல கண்டிஷன் சைடு பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸும் ரிசல்ட் சைடு ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸும் வரணும். இதற்கான எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பின்னால் பார்க்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது மிக்ஸ்டு டைப்.
Paranga, it is used to refer to a time that is in the past and a situation that is ongoing into the present. The facts they are based on are the opposite of what is expressed. The mixed type conditional is used to refer to an unreal past condition and its probable result in the present. So mixed type கிட்டத்தட்ட உங்களுக்கு type 3 பேஸ் பண்ணி தான் வரும். சோ வாங்க நம்ம அடுத்தடுத்த நகர்வுக்குள்ள போகலாம். சோ நான் உங்களுக்கு ஆல்ரெடி டென்ஸ் ஸ்ட்ரக்சர் சொல்லிருந்தேன். இப்போ ஆக்டிவிட்டி 2 ல நம்ம அத பத்தி தான் பார்க்க போறோம். பாருங்க ஃபர்ஸ்ட் ஒன் டைப் 0. அதுல யூசேஜ் என்னன்னு பாருங்க ஜெனரல் ட்ரூத். If class la verb என்னவாக இருக்க வேண்டும் அப்படினா simple present tense ஆக இருக்க வேண்டும். Main class la verb என்னவாக இருக்க வேண்டும் simple present tense ஆக தான் இருக்க வேண்டும். அப்ப zero condition la both sides நமக்கு என்ன tense இருக்கணும் simple present and also simple present. Example பாருங்க if you heat ice it melts. அப்ப ஐஸ் நம்ம ஹீட் பண்ணா என்ன ஆகும் அது மெல்ட் ஆகும்ல இது ஒரு ஃபேக்ட் ஐ மீன் ஜெனரல் ட்ரூத். வெரி குட். டைப் 1 க்குள்ள போகலாம். பாருங்க ஏ பாசிபிள் கண்டிஷன் அண்ட் இட்ஸ் ப்ராபபிள் ரிசல்ட். யூசேஜ்ல பாருங்க ஒரு ப்ராபபிள் ரிசல்ட் அண்ட் ஆல்சோ பாசிபிள் கண்டிஷன் சொல்றாங்க. இஃப் கிளாஸ்ல என்ன வெர்ப் ஃபங்க்ஷன் பாருங்க சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ். மெயின் கிளாஸ்ல வெர்ப் ஃபங்க்ஷன் சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ். எக்ஸாம்பிள் பாருங்க இஃப் யூ டோன்ட் ஹரி யூ வில் மிஸ் தி ட்ரெயின். நெக்ஸ்ட் ஒன் மோர் எக்ஸாம்பிள் நான் கொடுத்துருக்கேன் பாருங்க இஃப் யூ கம் இன் டைம் யூ கேன் கெட் இட். ஸோ டைப் 1 இஸ் ஓவர். டைப் 2 பாருங்க ஏ ஹைப்போதிட்டிக்கல் கண்டிஷன் அண்ட் இட்ஸ் ப்ராபபிள் ரிசல்ட். யூசேஜில் என்ன சொல்கிறாங்க ஒரு ஹைப்போதிட்டிக்கல் அதாவது இமேஜினரி கண்டிஷன் கூட சொல்லலாம். இஃப் கிளாஸில் வெர்பு ஃபங்க்ஷன் பாருங்க சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் இன் டைப் 2 வருது. அதே இது மெயின் கிளாஸில் வெர்பு ஃபங்க்ஷன் பாருங்க ப்ரெசன்ட் கண்டிஷனல் ஆர் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் கண்டிஷனல் அதாவது ஃபியூச்சர் இன் பாஸ்ட் அப்படின்னு நம்ம சிம்பிளாக சொல்லலாம். அதாவது வில்லுடைய பாஸ்ட் ஃபார்ம் வுட்டு, ஷல்லுடைய பாஸ்ட் ஃபார்ம் ஷுட்டு, கேனுடைய பாஸ்ட் ஃபார்ம் குட்டு, மேயுடைய பாஸ்ட் ஃபார்ம் மைட்டு. இந்த மாதிரி வரக்கூடிய பாஸ்ட் ஃபார்ம் எல்லாம் நம்ம இந்த டைப் 2 பயன்படுத்தலாம். எக்ஸாம்பிள் பாருங்க இஃப் யூ வென்ட் டு பெட் ஏர்லியர் யூ வுட் நாட் பி சோ டயர்டு. அப்போ வுட்டுன்னு வந்திருக்கா, வெல்டன். டைப் 3 யூசேஜ் பாருங்க an unreal past condition and its probable result in the past. So usage la ungalku unreal ana eppadi irukum past la irukum abingiranga adhe pathina probable result da seri vaanga nama if class la verb function eppadi irukku nu paapom. Type 3 la ungalku if class la verb function pathina past perfect tense adhe the main class la pathina perfect conditionals அல்லது ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் நான் கொடுத்துருக்கேன் பாருங்க உங்களுக்கு. சரி எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இஃப் ஐ ஹேட் அக்செப்டட் தட் ப்ரொமோஷன் ஐ வுட் ஹாவ் பீன் ஒர்க்கிங் இன் இங்கிலாந்து. நெக்ஸ்ட் மிக்ஸ்டு டைப்பு யூசேஜ் பாருங்க அண்ட் அன்ரியல் பாஸ்ட் கண்டிஷன் அண்ட் இட்ஸ் ப்ராபபிள் ரிசல்ட் இன் த ப்ரெசன்ட். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா பாஸ்டில் இருந்தது டைப் 3 இங்கே ப்ரெசென்ட்டில் சொல்கிறாங்க மிக்ஸ்டு டைப்னு. அப்போ நம்மளுக்கு பார்க்கலாம் இஃப் கிளாஸில் வெர்பு ஃபங்க்ஷன் என்ன இருக்கு அதே பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் தான். அப்போ மெயின் கிளாஸில் என்ன சார் வெர்பு ஃபங்க்ஷன் மிக்ஸ்டு டைப்பில் ப்ரெசன்ட் கண்டிஷனல்னு சொல்கிறாங்கல்ல அதுக்கு இன்னொன்று என்ன பேர் கொடுத்துருக்கீங்க பாருங்க ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அல்லது ஃபியூச்சர் பர்ஃபெக்ட். இந்த ரெண்டு டென்ஸில் நீங்கள் எது வேணாலும் பயன்படுத்தலாம். எக்ஸாம்பிள் பாருங்க இஃப் ஐ ஹேட் ஒர்க்டு ஹார்டர் அட் ஸ்கூல் ஐ வுட் ஹாவ் செக்யூர்டு பெட்டர் ஜாப் நவ். ஸோ உங்களுக்கு இதோட டைப் 3 அண்ட் ஆல்சோ மிக்ஸ்டு டைப் அப்படிங்கிற டேபிள் உங்களுக்கு நிறைவு பெறுது. நெக்ஸ்ட் ஸ்டூடெண்ட் ஆக்டிவிட்டி பார்க்கலாம். ஆக்டிவிட்டி 1 அதாவது உங்கள் கிளாஸ் ரூம் ஆக்டிவிட்டி தான். உங்கள் டீச்சர் வந்து ரெண்டு டீமாக பிரிக்கிறாங்க ஏ டீம் அண்டு பி டீம்னு. ரெண்டு டீமை வச்சு இஃப் கிளாஸில் எப்படி சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் வரும் மெயின் கிளாஸில் எப்படி சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் ரூம் ஆக்டிவிட்டி தான். இந்த நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டி 2 பார்க்கலாம். இதில் குரூப் ஏ அண்ட் குரூப் பியில் பாருங்கள். ஃபர்ஸ்ட் 1 இஃப் யூ ஹேட் ஸ்டடிடு ஹார்டர் ரிசல்ட் என்னாகும் பியில் யூ வுட் ஹவ் பாஸ்டு த எக்ஸாம். அடுத்து நெக்ஸ்ட் 1 பாருங்கள் இஃப் இட் ரைன்ஸ் யூ வில் கெட் வெட். அப்போ ஏ டீம் அப்படிங்கிற ஒரு குரூப்பும் பி டீம் ஒரு குரூப்பும் ஆன்சர் மாறி மாறி சொல்லுவாங்க. நான் ஒன் மோர் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் பாருங்கள் இஃப் ஐ ஹேட் இன்னஃப் மனி ஐ வுட் லீட் மை லைஃப் பீஸ்ஃபுல்லி. ஏன் நம்ம இந்த வீடியோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். அதாவது அசைன்மெண்ட் நம்மளுக்கு ஒரே ஒரு அசைன்மெண்ட் தான் கொடுத்துருக்காங்க. சரி வாங்க நம்ம அதை பற்றி பார்க்கலாம். உங்களுக்கு கேள்வி எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஃப் கிளாஸ் கொடுத்துட்டு மெயின் கிளாஸ் கேட்டிருக்காங்க அல்லது மெயின் கிளாஸ் கொடுத்துட்டு அதனோட இஃப் கிளாஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. சரி வாங்க நம்ம பதில் எப்படி அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். முதல் கேள்வி இஃப் யூ ட்ராப் எ கிளாஸ் ஆன் த ஃப்ளோர்
it will break. Second one, if they were a millionaire, they would buy a new car. Third one, if you dive into the river, you will drown in it. Fourth one, if she earns a lot of money, she will share it in the share market. Fifth one, they will be dry if they don't get enough water. Last one, the dog would not have attacked you if you did not have beaten it. So இதோட பதிவு நம்மளுக்கு முடியுது. மறக்காம உங்க நண்பர்களுக்கு நம்ம வீடியோ ரெக்கமெண்ட் பண்ணுங்க, ஸ்கிப் பண்ணாம நீங்களும் பாருங்க, அவங்களையும் பார்க்க சொல்லுங்க. நன்றி மாணவர்களே, மீண்டும் சந்திப்போம் சிந்திப்பதற்காக. இது உங்கள் கல்வி.